அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளூமிங் ஃப்ளார்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான சமோசா ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சமோசாவை எப்படி ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுறதுனு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது 3 ஹவர்ஸ்க்கு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. அது ஊறிட்டுருக்க நேரத்தில் நினச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே நான் இன்றைக்கி பீன்ஸ் அண்ட் கேரட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்துட்டு நல்லா துருவி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட் அண்ட் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா ஒரு க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி உப்பு சேர்த்து வேக வச்சு தோல் உரித்து நான் எடுத்திருக்கேன். நல்லா அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம கலந்துக்கு விட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டேன். ரோல் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரியான ஈக்குவல் போர்ஷன்ஸ்க்கு வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்து உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக வந்துட்டு திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நான் மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஈக்குவல் போர்ஷன்ஸில் 2 வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பால்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சமோசா வந்துட்டு கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு நான் இதை சென்டரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த எண்டை வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த எண்டை வந்துட்டு அந்த சைடில் மடித்து விட்டுக்கணும். ஸோ நான் உங்களுக்கு இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க போகும்போதே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்துட்டு எல்லா சமோசாவும் மடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சமோசாஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசா 1/1 இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 சைடுமே திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சமோசா வந்துட்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனிமேட்டு நம்ம வந்துட்டு சமோசாவை ஈஸியாக நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ப்ளூமிங் ஃப்ளார்ஸ் கிச்சன். அஸ்லாம் அலைக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.